வணக்கம். மகாபாரத கதையில் வரக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் பார்க்குறப்ப அதில் நமக்கே தெரியாத சில பாத்திரங்கள் இருக்குது. இவையெல்லாம் போக யாருது அப்படி பார்த்திங்கன்னா, அவர்கள் சில இடத்துல வருவாங்க, வர்ற போதே சில நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் அவங்களை எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாத்திரம் யாருன்னு பார்த்திங்கன்னா, சிசுபாலன். சிசுபாலன் யார்? சிசுபாலன் கண்ணனுக்கு உறவினன், யதுகுலத்தைச் சேர்ந்தவன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பங்கை சமபங்காக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது, சமபங்கு தர முடியாது, ஒரு பகுதி தரலாம் என்று சொல்லி அவர்கள் காண்டவ வனம் என்கின்ற ஒரு பகுதியை அவர்களுக்கு தருகிறார்கள். அந்த பகுதி காடு மேடுகள் நிறைந்த பகுதி. ஆனாலும் அர்ஜுனனும் கண்ண பரமாத்மாவும் அதை சீர் செய்ய முயல்கிறார்கள். அக்னி தேவன் வந்து, நான் அஜீரணத்தால் கஷ்டப்படுகிறேன், எனவே இந்த காட்டை எரித்து கொள்வதற்கு எனக்கு நீ உதவ வேண்டும். இது இந்திரன் கூடிய காடு, இந்திரன் மழை பெய்வித்து நான் நெருப்பாக மாறி இதனை உண்ணும்போது தடுப்பான், நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்க, உடனே அர்ஜுனன், இந்திரன் தந்தையாக இருந்தபோதும் கூட சரக்குடம் அமைத்து மழை பெய்யாமல் தடுத்து அந்த நெருப்பு ஆகிய அக்னி தேவன் அந்த காட்டை உண்ணுமாறு செய்கிறான். பின்னர் இந்திரனுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் முடிவடைகிறது, அந்த காடு சீர்திருத்தப்படுகிறது, அங்கு ஒரு பெரிய நகரம் உருவாக்கப்படுகிறது. அதுதான் இந்திரபிரஸ்தம். இந்த இந்திரபிரஸ்தம் நகரிலே ராஜராஜனாக முடிசூடி கொள்வதற்கு முன்பாக ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் முடிவு செய்கிறார்கள். அதன்படி தர்மன் அந்த யாகத்தை செய்வதற்கு தன்னுடைய பேராண்மையை காட்டுகிறான். அதாவது அஸ்வமேத யாகம் செய்வதைப் போல ராஜசூய யாகமும் பெரிய யாகம், எல்லா அரசர்களும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுப்பவர்கள் போரிலே ஜெயிக்க வேண்டும். அப்படி மறுத்தவர்களை எல்லாம் வீழ்த்தி காட்டுகிறான் பீமன், சராசந்தன் போன்றவர்களை. இப்போது ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. அத்தனை பேருக்கும் அழைப்பு விடப்படுகிறது. துரியோதனன் தன் தம்பிமாரோடு வருகிறான், அதே போல் சிசுபாலன் வருகிறான், மற்றும் இருக்கிற அத்தனை அரசர்களும் வருகிறார்கள். இப்போது யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. வந்திருந்த அத்தனை பேரும் பீஷ்மர்தார் மூத்தவர், முதன்மையானவர், கங்கையின் மைந்தன், அவருக்கு தர வேண்டும் என்று சொல்ல உடனே பீஷ்மர் அதை மறுத்து, இல்லை இல்லை, நாம் கண்ண பெருமானுக்குத்தான் தர வேண்டும், கண்ணனே நம்மில் உயர்ந்தவர் என்று சொன்னார். உடனே அதனை ஏற்றுக்கொண்டு தருமனும் பாண்டவர்களும் அந்த யாகத்தில் வருகின்ற பெருமைகள் எல்லாம் சேர்த்து முதல் மரியாதையை கண்ண பெருமானுக்கு தந்தார்கள். உடனே பெரும் கலவரம் ஏற்பட்டது. எப்படி? சிசுபாலன் தான் முதல் குரல் கொடுக்கிறான், எப்படி கண்ணனுக்கு கொடுக்கலாம்? யார் அவன்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு கொடுப்பதற்கு சரியா என்று அவன் பேச 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 துரியோதனும் மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து கொள்கிறார்கள். சரி, சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் என்ன பகை? சிசுபாலன் பிறக்கும் போது 4 கைகளும் 3 கண்களுமாக கோர ரூபத்தோடு இருந்ததால் அந்த குழந்தையை பார்த்தவர்களெல்லாம் பயந்தபோது, கண்ண பெருமான் சிறுபிள்ளையாக இருந்தபோது அந்த குழந்தையை தன் மடியிலே வைக்க அதனுடைய 2 கைகள் மறைந்து போனவுடன் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தாய் மட்டும் மறைந்தாளாம், அந்த குழந்தையின் தாய். ஏன் தெரியுமா? யார் கையில் இருக்கும்போது இந்த குழந்தையினுடைய தேவையற்ற கைகள் மறைகின்றனவோ அவனால் இவன் உயிருக்கு ஆபத்து என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே அந்த சிறிய கண்ணபெருமானாகிய கண்ணனிடத்தில், கண்ணா, இவன் என்ன தவறு செய்தாலும் பொறுக்க வேண்டும், எங்கள் குலத்துக்கே தெய்வமாக விளங்குபவன், உன்னால் என் குழந்தைக்கு மரணமா? இவனை நீ கொன்றுவிடக்கூடாது என்று சொல்ல, விதி வயப்பட்டு என் மகனும் தவறுகளை செய்துவிட்டா? 1 முறை இல்லை 2 முறை இல்லை 100 முறை பொறுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து, என் மகன் 100 தவறுகள் செய்யும் முறை பொறுப்பதாக நீ வாக்களிக்கவே. அதற்கு மேலும் அவன் ஏதேனும் செய்வானேயானால் நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல என்று சொல்லி அப்போதே வரம் கொடுத்து விட்டு வருகிறார். உனக்காக 100 குற்றங்கள் செய்யும் வரை உன் மகனை நான் ஒன்றும் செய்வதில்லை. சரி, இது சிசுபாலனுக்கு தெரியுமா? தெரியாது, அவன் தாய்க்கு மட்டுமே தெரியும். இந்த சிசுபாலன் இங்கே தடுப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது.
இந்த முதல் மரியாதையை தடுத்த சிசுபாலன் என்ன ஆனான்? தடுத்து நிறுத்தினானா? யுத்தம் ஏற்பட்டதா? வேறு காரணங்கள் இருக்கிறதா? தொடர்ந்து சிசுபாலனை பற்றி காண்போம். வணக்கம். சிசுபாலனை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அவன் சேதி நாட்டு மன்னன். பாண்டவர்கள் ராசு யாகம் செய்தபோது அவனும் அந்த அழைப்பை ஏற்று வந்திருந்தான். முதல் மரியாதை கண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட போது தடுத்தான். தடுத்ததோடு மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பித்தான். எப்படி பேச ஆரம்பித்தான்? கங்கை மேந்தனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால், கங்கை மேந்தனோ பள்ளம் பார்த்து பாய்கிற குணமுடையவன் என்று பீஷ்மரின் தாயையும் தாழ்வாக பேசினான். கண்ணனை தாழ்வாக பேசினான். கண்ணனுடைய பெருமையை பீஷ்மர் எடுத்து சொன்னார். மற்றவர்கள் கூறினார்கள், ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. கண்ணன் மீது அவனுக்கு ஏன் தீராத பகை? இத்தனைக்கும் கண்ணனுக்கு அவன் உறவினன்தான். அவன் பிறந்தபோது ஏற்பட்ட மாற்றமும் கண்ணனால் நிகழ்ந்ததுதான். அப்படி இருந்தும் கோபம் என்ன என்றால், அவன் விரும்பிய ருக்மிணி தேவியை கண்ணன் சிறையெடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டான். அதனால் அவனுக்கு அந்த கோபம் இருந்தது. அந்த கோபத்தை காட்டுவதற்காக அவன் பலமுறை போர் செய்தும் இருக்கிறான். அதற்கு மேலும் இந்த இடத்திலே வந்து கண்ணனை தாழ்வாக பேச தொடங்கினான். இப்படி அவன் பேச 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 அவனோடு சேர்ந்து கொண்டு துரியோதனன், துச்சாதனன் போன்றோரும் அவனுக்கு ஆதரவாக இருந்து கண்ண பெருமானை தாக்க தொடங்கினார்கள், திட்டத் தொடங்கினார்கள். கண்ணன் அத்தனையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தார். எல்லோரும், கண்ணா பொறுத்தது போதும், என்ன இவனுடைய வார்த்தைகளை இனிமேலும் கேட்கலாமா என்று சொல்ல 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 கண்ணன் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அடே கிருஷ்ணா, மூடர்கள் தான் பதவிக்காக முண்டி எடுத்துக் கொண்டு வருவார்கள். பிறகு ஒரு இடம் வந்தவுடனே சடார் என்று தன்னுடைய கைகளிலே சக்கரத்தை வரவழைத்து அவன் சிரசை அறுத்தறிந்தார். ராஜசூய யாகம் நடந்த அந்த புனிதமான இடத்தில் அவன் தலை வெட்டப்பட்டு பலி கொடுத்தது போல ஆயிற்று. எல்லோரும் அஞ்சி நடுங்கினார்கள். பாண்டவர்களுக்கே வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் கண்ணபெருமான் சொன்னார், இல்லை இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது இவனுக்கு நிகழ வேண்டும் என்பது விதி. அது மட்டுமில்லை, இவனுடைய தாய் என்னிடத்திலே ஒரு வரம் கேட்டிருந்தாள். நீ 108 முறை பொறுக்க வேண்டும் என்று. நான் 108 முறை பொறுத்தேன். அது எனக்கு செய்த அஷ்டோத்திரம் போல. அந்த மந்திரங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அவன் திட்டியதை எல்லாம் ஏற்றிக்கொண்டேன். அவள் முடிவிலே கேட்டால் அவனுக்கு மோட்சம் தர வேண்டும் என்று சொன்னாள். தருவேன் என்று சொன்னேன். இதோ இந்த யாகத்தினுடைய புனித நீர்கள் அவன் மீது தெளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேத மந்திரங்கள் அவன் காதிலே ஓதப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அவன் நிச்சயமாக மோட்சத்துக்கு செல்வான். கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். சரி, இப்படி பார்ப்போம். இவன் கொல்லப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஒரு முறை வைகுந்தத்திற்கு துர்வாச முனிவர் வருகிறார். அப்படி வந்தபோது வாசலில் இருந்த துவார பாலகர்கள், வேலைக்காரர்கள், இருபுறமும் நிற்பவர்கள் அவரை வணங்கி, சுவாமி, எமர்பான் அருவியில் கொண்டிருக்கிறார், தாங்கள் சற்று பொறுக்க வேண்டும் என்று சொல்ல, அவர் எப்போதும் அருவியில் தான் கொண்டிருப்பார், எனக்கு தெரியும், நான் சென்று பார்க்க வேண்டும், தடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட, அவர்கள் தடுக்க கோபத்தில் நீங்கள் பூமியில் சென்ற பிறக்க கிடவீர்கள் என்று சொல்ல, அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்று திருமாலிடத்திலே முறையிட, அவருடனே, சரி, மகரிஷி கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, நீங்கள் என்னை விரும்பினால் 7 பிறப்பு எடுத்து பூமிக்கு போய் வருவீர்கள், என்னை வெறுத்தால் 3 பிறப்பெடுத்து பூமிக்கு போய் என் கையாலே மரணமடைந்து வருவீர்கள், எது வேண்டும் என்று கேட்டார். 7 பிறப்பு வேண்டாம் சுவாமி, 3 பிறப்பு போதும் என்று சொல்ல, அந்த 3 பிறப்பாக அந்த 2 பேரும் பிறந்தார்கள். அதிலே முதலிலே இரணியக்ஷன், இரணியகசிபு என்கின்ற அரக்கர்களாக தோன்ற எம்பெருமான் அதற்கேற்ப தோன்றி அவர்களை அழித்தார். தூணிலே தோன்றி நரசிம்மாவதாரம் எடுத்து இரணியகசிபு அழித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல பூமியை சுருட்டி வேதங்களை கொண்டு சென்றபோது
அப்போது அவனை அழித்த கதையும் பார்க்கிறோம். பிறகு அவர்களே ராவண கும்பகர்ணனாக அடுத்த யுகத்திலே வருகிறார்கள். அப்போது ராமனாக வந்து அவர்கள் வீழ்த்துகிறார் எம்பெருமான். இந்த பிறப்பிலே அவர்களே கம்ச சிசுபாலர்களாக வருகிறார்கள். கம்சன்தான் கண்ணனுடைய தாய்மாமன், சிசுபாலன் தான் அவனுக்கு உறவினன். இவனும் எதுகுலத்தான், அவனும் எதுகுலத்தான். ஆனால் கண்ணபெருமான் தான் கூறியபடி அந்த சிசுபாலனை வீழ்த்த இவர்களுடைய பிறப்பு முடிவடைகிறது. அவர்கள் மீண்டும் வைகுந்த பதவி அடைகிறார்கள். இப்படி கதை முன்னும் விண்ணுமாக பார்க்கிற போது நமக்கு பல செய்திகள் தருகின்றன. சிசுபாலனுடைய மரணம் இப்படி நிகழ்ந்தாலும் கூட, யாகத்தில் நிகழ்ந்தாலும் கூட, அவன் வைகுந்த பதவியை அடைந்தான் என்பதை நாம் அந்த புராணத்திலே பார்க்கிறோம். கண்ணனுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு காரணம் இருக்கும். கண்ணன் பாரதத்தை நடத்த தோன்றியவன். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே நீயன்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ என்று சகாதேவன் கண்ணபெருமானை வணங்குகின்றான் என்றால் கண்ணனுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்கிறோம். சிசுபாலனுடைய கதையை இவ்வாறு புரிந்து கொள்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாணமான தமிழ் அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.